ஸ்ரீராமஜயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 30 சர்க்கம். சுக்ரீவன் வரவில்லை என்று ராமர் கோபித்தல். இவ்வாறு சுக்ரீவன் கிஷ்கிந்தையில் இருக்க வானம் மேகங்கள் நீங்கி வெளியாக காமத்தினாலும் சோகத்தினாலும் வருந்திய ராமர் மழைக்காலத்து இரவினால் நொந்து ஆகாயம் வெண்மை அடைந்ததையும் சந்திரமண்டலம் நிர்மலமாயிருப்பதையும் சரத்காலத்திரவு நிலவு பறந்து விளங்குவதையும் கண்டு சுக்ரீவன் காமம் துய்த்து கொண்டிருப்பதையும் ஜானகி கவரப்பட்டதையும் மழைக்காலம் கழிந்ததையும் நினைத்து மோகமடைந்தார். பின்பு ஒரு முகூர்த்த காலத்தில் அவர் அறிவு வரப்பெற்று வைதேகி தன் மனத்தினுள்ளேயே இருக்கவும் அவளை பற்றி சிந்திப்பார் ஆயினர். பொற்றாதுக்கள் நிறைந்த அந்த மலையின் உச்சியிலே அவர் இருந்து கொண்டு சரத்காலத்து வானம் மின்னலையுடைய மேகங்கள் நீங்க பெற்று நிர்மலமாகி சாரசப் பறவைகளின் ஒலிமிக்கு விளங்குவதைக் கண்டு மனைவியை நினைத்து வருந்தி, முன்பு நமது ஆசிரமத்தில் என்னோடு சாரசப் பறவைகளைப் போல சத்தம் செய்து விளையாடுகின்ற சீதை இன்றைக்கு எப்படி விளையாடப் போகின்றாள்? என்னை காணாமல் அவள் பொன் போல அழகாக மலர்ந்த வேங்கை மரங்களைக் கண்டு எப்படி மகிழ்ச்சி அடைவாள்? முன்னர் அழகிய அன்னங்களின் ஓசையை கேட்டு துயில் உணரும் அந்த இனிய குரலுடைய மாதுநள்ளாள் இன்று எவ்வாறு துயில் உணர்வாள்? இணை பிரியாது சஞ்சரிக்கின்ற சக்கரவாக புட்களின் ஓசையை கேட்டு அந்த தாமரை தடங்கண்ணால் எவ்வாறு உயிர் வாழ்வாள்? அந்த மான் போன்ற கண்ணாளை இன்று காடுகளிலும் சோலைகளிலும் ஆறு குளம் வாவிகளின் கரைகளிலும் திரிந்தும் எனக்கு சுகமுண்டாகவில்லை. எனது பிரிவினாலும் அவளது மென்மையினாலும் சரத்கால சகாயனாகிய காமன் அவளை மிகவும் வருத்துவானே என்று புலம்பினார். தேவேந்திரனிடத்து மழையை விரும்பி சாதக புல் புலம்புவது போல தசரத குமாரனான ராமர் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருப்பதே சூரிய கிரணங்கள் தவழுகின்ற மலைமுகடுகளில் பழம் தேடிச் சென்று திரும்பி வந்த அழகிய லக்ஷ்மணர் கண்டார். ஒருவரும் இல்லாத காட்டில் பொறுத்தற்கரிய துக்கத்தினால் மூர்ச்சையடைந்து கிடந்த ராமரை அவர் படும் துயரத்தைக் கண்டு பரிதவித்த லக்ஷ்மணர் கிட்டி அவரை நோக்கி, ஐயா, காமத்தின் வசப்பட்டு யாது செய்தீர்? உமது ஆண்மையை இழிவுபடுத்தி யாது செய்தீர்? உம்முடைய மன உரிமை கெட்டுவிட்டது. நீர் இப்போது முயற்சியை ஒழித்து யாது செய்தீர்? பெரிய வலியுடையோய் ஊக்கமுடையமையும் மனத்தெளிவும் மன ஒருமையும் முயற்சியோடும் தொடர்ந்த காலமும் பிறருடைய உதவியும் உனக்கு வலிமையுமாகி இவற்றை நீர் எடுத்த காரியத்தை முடித்தற்கு கருவியாக செய்து கொள்ளும். மனுகுலத்தலைவர் உம்மை நாயகராகவும் ஜானகி பிறருக்கு எளியல் ஆகாள். எரிகின்ற நெருப்படைந்தவன் யாவன் சுடுபடாது தப்புவான் என்று கூறினார். இவ்வாறு லக்ஷ்மணர் கூறிய உண்மையும் இதமும் தகுதி உள்ளதும் ராஜநீதிக்கும் தர்மத்துக்கும் ஒத்ததுமாகிய வாக்கியங்களை கேட்டு ராமர், தம்பி, நாம் எடுத்த காரியத்தை மறந்துவிடப்படாதென்பதில் சந்தேகமில்லை. பெரிய காரியங்களை இடையில் விடாது செய்தல் வேண்டும். கஷ்டமான காரியத்தை தொடங்கிவிட்டால் அதன் பயனை நினைத்தலாகாது என்றார். பின்னர் ராமர் தாமரை மலர் போன்ற கண்களுடைய மைதிலியை நினைத்து முகம் வாடி லக்ஷ்மணரை நோக்கி சொல்லலுற்றார். 1000 கண்ணன் பூமியை மழையினால் குளிரச் செய்து பயிர்களை வளர்த்து தமது காரியத்தை முடித்து கொண்டு போய்விட்டான். மேகங்கள் மிக பயங்கரமாக முழங்கி மலைகளுக்கும் மரங்களுக்கும் முன் சென்று நீரை பொழிந்துவிட்டு இளைப்பாறுகின்றன. 10 திக்குகளையும் நீலோத்பல மலர் போல கருக்கச் செய்த பயோதரங்கள் இப்பொழுது மதமழிந்த யானை போல் அடங்கிவிட்டன. நீர்த்துளி சுமந்ததும் மகா வேகத்தை உடையதும் மருது வெட்பாலை மலர்களின் வாசனை உடையதுமான மழைக்காற்று வீசி ஓய்ந்துவிட்டது. மேகங்கள் முழங்குதலும் யானைகள் பிளிறுதலும் மயில்கள் கத்துதலும் மலையருவிகள் ஒலித்தலும் நின்றுவிட்டன. பெரிய மேகங்கள் பொழிந்து மழையால் கழுவப்பட்டு சுத்தமாகிய பலவர்ண சிகரங்களையுடைய மலைகள் பலவித கணங்களை காற்று சார்ந்து பூசப்பட்டது போல் விளங்குகின்றது. நாயகரோடு முதன்முதல் கூடுகின்ற மங்கையர்கள் வெட்கத்தினால் சிறு சிறிதாக தமது சகனத்தை காட்டுமாறு போல இந்த சரத்காலத்து நதிகள் மெல்ல மெல்ல தம்மிடத்திலுள்ள மணற் குன்றுகளை காட்டுகின்றன. எழிலையும் பாறைகளின் கிளைகளிலும் சூரிய சந்திர தாரகைகளின் ஒளியிலும் உத்தம வாரணங்களின் லீலைகளிலும் தனது திருவை தோற்றுவித்து கொண்டு சரத்காலம் வந்துவிட்டது. அநேக பொருள்களை பற்றி விளங்குகின்ற சரத்காலத்தில் திரு இப்போது சூரியனுடைய முதற் கடங்களால் மலர்ந்த தாமரை மலரில் அதிகமாக பிரகாசிக்கின்றது. இந்த காலம் எழிலம்பாலை மலர்களின் வாசனை வீசி வண்டு கூட்டங்களின் வரிப்பாட்டை பாடி காற்றை பின்தொடர்ந்து வனங்களில் உள்ள மதயானைகளின் களிப்பை மிகுக்கச் செய்கின்றது. ச
சரத்காலம் வந்ததும் திரும்பி வந்து மகா நதிகளினுடைய புலினங்களை சேர்ந்த அழகிய விசாலமான சிறகுகளை உடையதும் நீரில் ஆசையுள்ளனவும் தாமரை மலர் தாதுபடிய பெற்றனவுமான சக்கரவாகங்களோடு கூடி அன்னங்கள் விளையாடுகின்றன. சரத்காலத்தின் திருமதம் கொண்ட யானைகளிலும் களிப்புற்ற எருதுகளிலும் தெளிந்த நீரையுடைய மலை அருவிகளிலும் பிரிந்து நின்று வெகு அழகாக விளங்குகிறது. காட்டில் உள்ள மயில்கள் மேகங்கள் நீங்கிய ஆகாசத்தைக் கண்டு தோகையை உதிர்த்து பேடைகளை விட்டு பிரிந்து நடனம் செய்தலை இழுத்து அழகு குன்றி விசாரம் பூண்டிருக்கின்றன. வனாந்திரங்கள் நறுமணம் வீசுவனவும் புஷ்பபாரத்தால் வளைந்த நுனிக்கொம்புகளை உடையனவும் பொன்னிறமுள்ளனவும் கண்ணுக்கு இனியனுமான அநேக பிரிய மரங்களினால் நெருப்பு கொளுத்து விட்டார் போல் விளங்குகின்றன. களிகொண்டு மதப்பெருக்கினால் இழைப்புற்று எழிலைம்பாலை மலரின் வாசனை உடையனவாய் பிடிகளோடு கூடி தாமரை ஓடைகளை நாடி வனங்களிலே திரிகின்ற சிறந்த யானைகளின் கதி மந்த கதியாய்விட்டது. ஆகாசம் மேகங்களின்றி தீட்டிய கத்தி போல் விளங்குகின்றது. ஆறு நீர்பெருக்கெடுத்து நீர்பெருக்கு குறைந்துவிட்டது. காற்று செங்கல் நீர் வாசனை அளாவி வீசுகின்றது. திசைகள் இருள் நீங்கி விளங்குகின்றன. சூரியனுடைய வெயிலின் வெம்மையால் சேறு உலர்ந்து தரையில் பூதூளி எழும்புகின்றது. ஒருவரோடொருவர் வைரமுற்று பொறுகின்ற அரசர்கள் யுத்தம் செய்வதற்கு இது ஏற்ற காலம். சரத்காலத்தினால் அழகு மேம்பட்டு களித்து உடலில் பூதூளி படிந்து மதம் மிகுந்து போர் செய்ய விரும்பி பசுக்கூட்டத்தின் நடுவே நின்று எருதுகள் முழங்குகின்றன. விரைந்த கதியை உடைய காதல் கொண்ட யானைப்பிடிகள் இனத்தோடு கூடி மதமுற்று காட்டில் செல்லுகின்ற மந்தகதியை உடைய களிற்று யானைகளை சூழ்ந்து செல்லுகின்றன. மயில்கள் தமது மிக சிறப்புற்ற ஆபரணமாகிய தோகையை உதிர்த்து நதிகளின் கரையை அடைந்து சாரச கூட்டங்களைக் கண்டு அஞ்சினவைகளைப் போல வருத்தமடைந்து களிப்பற்று போகின்றன. மதம் மீறிய சிறந்த யானைகள் தங்களுடைய பெரிய முழக்கத்தால் சக்கரவாகங்களையும் காரண்டவங்களையும் அஞ்சச் செய்து தாமரை மலர்கள் நிறைந்த குளங்களை கலக்கி கலக்கி நீர் குடிக்கின்றன. சேறு நீங்கினவும் மணற்குன்றுகளை உடையனவும் தெளிந்த நீரை உடையனவும் பசுக்கூட்டங்கள் சேர்ந்தனவும் சாரச பட்சிகளின் ஒலி மிகுந்தனவுமாகிய நதிகளில் அன்னங்கள் களிப்புற்று குதிக்கின்றன. நதியின் ஒலியும் மேகத்தின் முழக்கமும் மலையருவியின் ஆரவாரமும் பெருங்காற்றின் ஓசையும் மயிலின் சத்தமும் களிப்புற்ற தவளைகளின் கத்தும் எல்லாம் அடங்கிவிட்டன. அநேக வர்ணங்களையுடைய நச்சரவங்கள் கார்காலத்தில் மேக தோன்றின போது புற்றில் புகுந்து ஒளித்திருந்து சரீரம் மெலிந்து இப்போது பசியுடையனவாய் வெளியே வந்து உலாவுகின்றன. அந்தி காலமாகிய பெண் சந்திரனுடைய கரங்கள் பட்டதினால் உண்டாகிய மகிழ்ச்சியினால் தாரகை கண்மலர்ந்து ராகமுற்று தானாகவே அம்பரத்தை நீத்து விடுகின்றாள். ராத்திரி காலம் உதய சந்திரனாகிய அழகிய முகத்தையும் தாராகணங்களாகிய விழித்த கண்களையும் நிலவாகிய ஆடையையும் உடையதாகி வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒரு பெண் போல விளங்குகின்றது. முற்றின நெல் கதிர்களை உண்டு மகிழ்ச்சியடைந்த அழகிய சாரச கூட்டங்கள் அதிவேகமாக ஆகாசத்தில் பறந்து செல்வது காற்றில் அசைகின்ற மாலை போல தோன்றுகின்றது. தூங்குகின்ற ஒற்றை அன்னத்தையும் குமுத மலர்களையும் உடைய பெரிய குளங்களில் உள்ள நீர் மேகங்கள் நீங்கிய இரவில் தாரகைகளின் நடுவில் உள்ள சந்திரனுடைய ஆகாசம் போல் விளங்குகின்றது. சிதறுண்ட அன்ன கூட்டங்களாகிய மேகலையும் அலர்ந்த பத்மோற்பல மாலையும் உடைய சிறந்த பாவிகள் அலங்கரிக்கப்பட்ட பெண்களைப் போல் தோன்றுகின்றன. மூங்கிலின் ஓசையில் தோற்றிய தூரிய ஒலி விடியற்காலத்து வரும் காற்றினால் பெரிதாகி முழுங்குவது தயிர் கடைகின்ற சத்தமும் ஆனேற்றின் முழக்கமும் ஒன்றையொன்று வளர்ப்பது போன்று இருக்கின்றது. ஆற்றங்கரைகள் இளம் காற்றினால் அடிபட்டு விழுந்த அன்றளர்ந்த மலர்களினாலும் நாணற்பூக்களினாலும் கழுவின சுத்தமான பட்டாடை அணிந்தன போலும் தோன்றுகின்றன. ஆண் வண்டுகள் மது உண்டு கழித்து தாமரை வெற்றி முதலிய மலர்களின் மகரந்தத்தை பூசி மஞ்சள் நிறமடைந்து பெண் வண்டுகளோடு கூடி வனங்களிலே காற்றை பின்தொடர்ந்து செல்கின்றன. தெளிந்த நீரும் மலர்ந்த குமுதமும் அன்றிலின் ஒலியும் முற்றி விளைந்த நெற்பயரும் மிருதுவான காற்றும்
களங்கமற்ற சந்திரனும் மழைக்காலம் கழிந்து விட்டதென்று காட்டுகின்றன. மீன்களாகிய மேகலாபரணங்களை அணிந்த நதி பொன்களின் செலவு விடியற்காலத்திலே நாயகர்களோடு புணர்ந்து திளைத்த வாரஸ்திரிகளின் செல்வு போல மந்தமாக இருக்கின்றது. பாசி படர்ந்த சக்கரவாகங்கள் தங்கப்பெற்று பட்டாடை போல நாணர்களால் சூழப்பட்டுள்ள நதிமுகங்கள் பச்சை குத்தி பொட்டிட்ட பெண்களின் முகங்கள் போல் விளங்குகின்றன. அலர்ந்த வெற்றி மலர்களாலும் பானமலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு களித்த வண்டுகளின் ரீங்காரத்தையுடைய இந்த காட்டிலே மிக்க வலியுள்ள காமன் தனது கொடிய வில்லை எடுத்துக்கொண்டு நிற்கின்றான். மேகங்கள் உலகத்தை நல்ல மழையால் மகிழ்வித்து நதிகளையும் தடாகங்களையும் நிறைவித்து பூமியில் பயிர்களை முளைக்கச் செய்து ஆகாசத்தில் நின்று மறைந்துவிட்டன. நீர்நிலைகள் தெளிந்த நீரை உடையனவாய் அன்றில்களின் ஒலிமிக்கு சக்கரவாக கூட்டங்கள் நிறைந்து விளங்குகின்றன. மலை சாரல்களில் வெற்றி, எழிலம்பாலை, கோவிதாரம், பந்துஜீவம் முதலிய மரங்கள் பூத்து விளங்குகின்றன. லக்ஷ்மணா, நதிகள் இடையிலுள்ள மணற்குன்றுகள் அன்னம் வெள்ளைநாரை சக்கரவாகம் அன்றில் முதலிய பட்சிகள் நிறைந்து விளங்குகின்றன. ஒருவரோடொருவர் வைரம் கொண்டு ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் அரசர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்தற்கேற்ற காலம் வந்துவிட்டது. இதுவே அரசர்கள் படையெடுத்து செல்லற்குரிய சிறந்த காலம். சுக்ரீவன் அதற்கேற்ற முயற்சி ஒன்றும் செய்ய காணவில்லை. சீதையை காணாது சோகமுற்றிருக்கும் எனக்கு இந்த மழைக்காலத்து 4 மாதங்களும் 100 வருஷங்கள் போல கழிந்தன. காட்டிலே சக்கரவாக பறவை தன் பர்த்தாவை தொடர்ந்து செல்லுமாறு போல சீதை கொடிய தண்டகாரண்யத்தை ஓர் உத்தியானவனம் போல் எண்ணி என்னை தொடர்ந்து வந்துள்ளாள். அப்படிப்பட்ட மனைவியை பிரிந்து ராஜ்யத்தை இழந்து காட்டிற்கு அனுப்பப்பட்டு துன்பமடைந்த என்னிடத்தில் லக்ஷ்மணா சுக்ரீவன் கிருபை செய்யவில்லை. அநாதனாயும் ராவணனால் வெல்லப்பட்டவனாயும் தீனனாயும் தூரதேசத்தனாயும் வேட்கையுற்றவனாயும் தன்னை சரணடைந்தவனாயும் இருக்கின்றமையால் நான் வானரராஜனுடைய கெட்ட புத்தியை உடைய சுக்ரீவனுக்கு அவமதிப்பிற்கு உள்ளானேன். அவன் சீதையை தேடுவதற்கு காலம் நியமித்துவிட்டு அது வந்ததை அறியாமல் இருக்கின்றான். ஆதலால் நீ கிஷ்கிந்தைக்கு சென்று சிற்றின்பத்திலே ஆழ்ந்திருக்கின்ற மூர்கனான சுக்ரீவனுக்கு நான் சொன்னதாக சொல். முன்னர் நன்றி செய்தவர்கள் தன்னை அடைந்து இறந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஆசை காட்டி உதவி செய்யாதொழிபவன் உலகத்தில் மனுஷர்களுக்குள் கடையானவன். தான் சொன்ன சொல்லால் நன்மை உண்டாயினும் தீமை உண்டாயினும் அதை சத்தியம் தவறாமல் ஏற்றுக்கொள்பவனே வீரன். அவனே மனுஷர்களுக்குள் உத்தமன். தான் விரும்பியதை அடைந்துவிட்டு அவ்வாறு தாம் விரும்பியதை அடையாத மித்திரர்களுக்கு உதவி செய்யாத நன்றி அறிதலில் இல்லாதவன் இறந்தால் அவன் பிணத்தை நாய் நரிகளும் தீண்டமாட்டார். சுக்ரீவன் யுத்தம் செய்தற் பொருட்டு வளைக்கப்பட்ட பொன்னாலாகிய புறத்தினுடைய எனது வில்லின் மின் போன்ற ரூபத்தை காண விரும்புகிறான் என்பது நிச்சயம். நான் கோபம் கொண்டு பானப்பிரயோகம் செய்யும் போது இடிமுழக்கம் போன்ற எனது நாணின் ஓசை கேட்க அவன் விரும்புகின்றனன் போலும். வீர, என்னுடைய பராக்கிரமத்தையும் நீ எனக்கு துணையாக இருப்பதையும் நன்றாக இருந்திருந்தும் அவனுக்கு ஒரு சிந்தையும் இல்லை. அவன் தன் காரியம் முடிந்தபின் நாம் ஒருவரோடொருவர் ஏன் நட்பு பூண்டோம் என்பதையே மறந்துவிட்டான். மழைக்காலம் கழிய வருவேன் என்று பிரதிஜை செய்துவிட்டு 4 மாதங்களை அவன் விளையாடி கழித்து விட்டான். அவன் அமாத்தியர்களோடும் பரிவாரங்களோடும் கூடி விளையாடி களியாட்டயர்கின்றானே என்று சோகத்தால் வருந்தும் என்னிடத்தில் சிறிதும் தயை செய்கின்றான் இல்லை. பெருவிரலாய், நீ சுக்ரீவனிடம் போய் நான் கோபமுற்று சொன்ன இந்த வார்த்தைகளை அவ்விதமாகவே சொல். சுக்ரீவ, வாலி சென்ற வழி இன்னும் அடைபட்டு போகவில்லை. ஆதலால் நீ சொன்ன சொல்லில் தவறாதே. வாலியை பின்தொடர்ந்து நீயும் போகாதே. வாலி ஒருவனே நான் சரத்தினால் யுத்தத்தில் கொன்றேன். சத்தியம் தவறின உன்னை உன் சுற்றத்தாரோடும் கொள்வேன். இவ்விதமாக நீ சுக்ரீவனுக்கு எங்கள் காரியத்தில் சொல்ல வேண்டியவற்றை எல்லாவற்றையும் சொல்லும் காலமோ ஆகிவிட்டது. வாக்கு செய்த தர்மத்திற்கு அழிவில்லை என்பதை நன்றாய் உணர்ந்து உன் சத்தியத்தை தவறாது செய். எனது பாணத்தினால் கொல்லப்பட்ட வாலியை யமலோகத்திற்கு சென்று காண வேண்டாம். தமது தமையன் இவ்விதமாக கோபமற்று புலம்பி வருந்துவதைக் கண்ட லக்ஷ்மணர் சுக்ரீவனிடத்தில் அதிக கோபம் கொண்டார். இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 30வது சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம ராம ராம